இது வந்து பெரிய புத்தகமாக நாங்கள் வெளியிடவில்லை. காரணம், நாங்கள் பேப்பர்லெஸ் சொசைட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நிற்கிறோம். நீட் என்பது இன்றைக்கு அது மத்திய அரசு உறுதி செய்துவிட்டது. ஆனா நீட்டினுடைய சட்டத்தை எடுத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே மாநில அரசு உதவி பெற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட் நடத்தலாம்னு சொல்லி அந்த லிஸ்ட்லயே அப்பெண்டிக்ஸ்லயே இல்லை. ஒன்லி மத்திய அரசு உதவி பெற்ற கல்லூரிகள் தான் நடத்தலாம்னு தான் இருக்கு. அப்ப அந்த ஓட்டையை கூட தெரியாம தமிழக அரசு ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நீட்டினுடைய சட்டத்துல எந்த இடத்துலயும் சிபிஎஸ்இ பேட்டர்ல தான் நடத்தணும், நுழைவுத்தேர்வு நடத்தணும் இல்லை. இந்த ரெண்டு ஓட்டையும் தெரியாம எங்களுக்கு விளக்கு விளக்கு கொடுங்க விளக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா கண்ணை கட்டிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு இவங்க போய் முட்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து நமக்கு மாநில அரசுக்கு ஒரு உரிமை இருக்கு, மத்திய அரசுக்கு ஒரு உரிமை இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டம் தான் செல்லும். ஆனால் இதை வந்து இந்த பிஜேபி அரசு இருக்க வரைக்கும் அது நடக்காது, நீட்டு தான் இருக்கும். ஆனால் மாநில அரசு மாநில சுயாட்சியை வலியுறுத்தி நாங்க வந்து சீட், அதாவது ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத கொண்டு வந்தா கொண்டு வந்து நம்ம ஃபைட் பண்ண போடுது. அங்க வந்து நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ், நீ எந்த இடத்துலயும் உன் சட்டத்துல எந்த வரைவிலையுமே வந்து இந்த சிலபஸ் கொண்டு சொல்லல. நாங்க எங்க மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எம்ஜிஆர் காலத்திலே இருந்தது இல்லைன்னு இல்லை. உனக்கு தேவை என்ட்ரன்ஸ் வைக்கணும், அவ்வளவுதானே. நாங்க எங்க சிலபஸ் நடத்துவோம், எங்க பிள்ளைங்க நம்ம தமிழ் பாடத்துல பாடத்திட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்க அது என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பண்ணுவாங்க. அதை நாங்க உருவாக்குறோம். அதுக்கு மேல வந்துச்சுன்னா சட்ட போராட்டம் பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம், மோதி பார்ப்போம். அப்ப தெரியட்டும் இது வந்து கன்கரண்ட் லிஸ்டா ஸ்டேட் லிஸ்டான்னு முடிவு வரட்டும். அப்ப அந்த சட்ட போராட்டத்தை கூட போராட தகுதியற்றவர்களால் தான் இந்த ரெண்டு அரசுகளும் இருக்கு. அதிமுக அரசு அப்படி இருக்கு, திமுக அரசுக்கு இந்த ரெண்டு ஓட்டை கூட என்னன்னு தெரியல. அப்ப மோதி பார்ப்போம், முடியலையா அதுக்கு மேல நடக்க நாங்க பண்ணோம்னு சொன்னாங்கன்னா எந்த வெளிநாட்டில இருந்து படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் உள்ள வந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணா ஒரு எக்ஸாம் இருக்கு, எக்ஸிட் எக்ஸாம். அந்த எக்ஸிட் எக்ஸாம் நடத்தி நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போறோம். எதுக்கு நீங்க சொல்லக்கூடிய நீட்டை நாங்க எழுதணும்? அப்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சு 4 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு 12 பேர் தூக்கு போட்டு செத்து தற்கொலை பண்ணி செத்து இப்படிப்பட்ட நிலையில எது பாசிபிலிட்டியோ அந்த பாசிபிலிட்டியை செய்வது தான் மக்கள் நீதி மையம். அதாவது பொருளாளர் என்பது தனி மனிதனும் கூட. அவர் வந்து எங்கள் கட்சியில் எந்த விதமான கணக்கு முரண்பாடுகளும் இருக்காது. அதற்கான தனியா ஒரு சிஎஃப்ஓ இருக்காருங்க. அவர் வந்து என்ன வச்சிருக்காரு, இப்ப நீங்க 80 11 8 எண்ணிக்கை, அதை வந்து நீங்க யார் வேணா என்ன வேணா நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர் பொறுத்து நம்பர் கூடி குறையுது. அவ்வளவுதான்.
எல்லா கட்சியில் இருப்பவர்கள், அதாவது மத்திய அரசு கட்சியில் இருப்பவர்கள் தவிர பாக்கி எல்லார்கிட்டையும் ரைடு விட்டு இருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷனை பத்தி பேசுவோம். அதுல அவருக்கு ஏதாவது வருமான வரித்துறை அதுல வந்து ஒரு சிறந்த உதாரணம் தான். சரியா வரி கட்டுறேன் வருமானத்துறை வரித்துறை சட்ட மீறல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான தண்டனையோ பாராட்டையோ பெறுவது. இந்த ரெய்டு நடக்கிறதுல அரசியல் காப்பு வச்சிருக்க, போன மாசம் தான் நீங்க அவரும் பார்ட்னர் ஆகி ராஜ்கமல் பிரண்டைஸ் சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ஆரம்பித்த ஒரு மாத காலகட்டத்தில் தேர்தல் நெருக்கமா இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த ரெய்டு நடந்திருக்கிறது அரசியல் பின்புலம் எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கம்பெனி ஆரம்பித்த உடனே இப்படி கொள்ள இல்லாம வரணும்னா வேற ஒரு மினிஸ்டர் 500 மடங்கு ஏறி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லாம வரும். நான் 40 வருஷமா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். 10% லாபம் வந்தாலே அது பெரிய கம்பெனின்னு அர்த்தம். அப்படிலாம் வராது. இது என்னங்கிறது பார்ப்போம். ஒருவேளை அது எலெக்ஷன் நேரத்து வியாதியாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயே வருமான வரி கட்டுறதை வந்து நீங்க பெருமையா சொல்றீங்க, அதை வந்து நீங்க வலியுறுத்தி அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு கட்சியோட பொருளாளரே வந்து வரி ஏய்ப்புக்காக வந்து அவர் ரைடு பண்றப்ப வந்து அது உங்களை பாதிக்காதா? என்னை பாதிக்காதுங்க, கட்சியும் பாதிக்காது. அது தனி நபர் மேல வர்ற ரைடு, மக்கள் நீதி மேல் நீதி மையத்தின் மேல் ரெய்டுனா அதற்கு பதில் சொல்லணும். அது வராது, எங்களுடைய சிஎஃப்ஓ பதில் சொல்வார். எப்ப வேணா கூட்டு கேட்கலாம், அவர் பதில் சொல்லுவார். கண்டிப்பாக எடுப்போம். ஏங்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட், அதான் இன்னசென்ட் டில் ப்ரூவன் கில்டி என்பது சட்டத்தில் உள்ளது. நாங்க திடீர்னு நீங்க உங்க பிரஸ்ல இருந்து ஒரு உந்தல் வருதுங்கிறதுக்காக நாங்க தண்டிக்க முடியாது ஒரு ஆளை. அதாவது ட்ரையல் பை மீடியா செய்யவே கூடாது. அதனால அது நடக்க வேண்டியபடி சட்டம் தன் வேலையை செய்யும். அதாவது அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் பேர சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது. அந்த ஊழல் எப்படி நடந்ததுன்னா திட்டங்கள் நிறைவேறாத திட்டங்கள் பொக்கை பல்லு மாதிரி பாலங்கள் எல்லாம் உடஞ்சு கிடக்க இன்னும் முடிக்காம ஊழல் தான் அது. அது மக்களின் பணத்தை சூறையாடுதல் என்று சொல்ல போனா அதை நீங்களும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை கோச்சுக்கல, அது தனிநபர் தாக்குதலும் கிடையாது. இது இது நடந்தது, மக்கள் பணம் காணாமல் போய்விட்டது. கண்டிப்பா உண்டு. பல்லு கட்டணும், டென்டிஸ்ட் மாதிரி உட்காந்து சிங்கத்தோட பல்லெல்லாம் பிடுங்கி வச்சிருக்காங்க. அதை மறுபடியும் எங்கள் மேனிபெஸ்டோல இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். இல்ல இல்ல மத சம்பந்தப்பட்ட பிரிவினைவாத ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்குற மாதிரி நீங்க நேற்று சொல்லிருக்கீங்க. அது எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு ஆதாரம் கோயம்புத்தூரே ஆதாரம். கோயம்புத்தூர் ஒரு டிண்டர் பாக்ஸ் என்று சொல்வார்கள். அது மாதிரி எந்த நேரம் வேண்டுமானால் இங்கே ஏதாவது நடக்கக்கூடும் என்று இல்லாத ஒரு விஷயம் இப்பொழுது புதிதாக இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அது வந்து எந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் இல்ல, மக்கள் நல விரும்பி யாராக இருந்தாலும் அதைத்தான் சொல்வார்கள். பிரச்சாரத்துக்கு வர மாட்டாங்க, அப்பாவோட இருக்கணுங்கிறதுக்காக வருவாங்க. நன்றி. நான் வேற வேற